இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், நாளை 1/8/2021 பிளவு வருடம் ஆடி 16 ஞாயிற்றுக்கிழமை நாளை நல்ல நேரம் காலை 8 to 9 வரை, மாலை 3:15 to 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45 வரை, மாலை 1:30 to 2:30 வரை. ராகு காலம் காலை 4:30 to 6 வரை, மாலை 7:30 to 9 வரை. குளிகை காலை 3:00 to 4:30 வரை, மாலை 9:00 to 10:30 வரை. யமகண்டம் காலை 12:00 to 1:30 வரை, மாலை 6:00 to 7:30 வரை. சூலம் மேற்கு, நாளை சந்திரசுமன நட்சத்திரங்கள் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும். நாளைக்கான ராசிபலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாளை இந்த 6 ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு ஜோதிடர் சொல்லியிருக்காங்க. அந்த ராசிகள் என்ன என்பதை பற்றியும் இந்த விடத்தில் பார்க்கலாங்க. மேச ராசிக்காரர்களே, நாளை குடும்ப உறுப்பினர்களின் மூலம் சாதகமான சூழல்கள் உண்டாகும். மனதிற்கு புதிய நம்பிக்கை மேம்படும். நாளை அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும். நாளை பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான செயல்பாடுகளில் லாபம் மேம்படும். வாழ்க்கை துணைவரின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட தேர்க்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும். மிதுன ராசிக்காரர்களே, நாளை புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வீட்டு தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். நாளை வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். நாளை சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். மேலும் உடன் பிறந்தவர்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். நாளை புதுவிதமான துறைகளின் மீது ஆர்வம் உண்டாகும். நாளை விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மேலும் மிருகசனத்துக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் குறையும். புனர்பூசத்துக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். சிம்மராசிக்காரர்களே, நாளை பணிபுரியும் இடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். தொழில் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். நாளை சுப காரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மேலும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். நாளை நினைத்த காரியங்கள் எண்ணி விதத்தில் நிறைவேறும். மேலும் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மேலும் மகர நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். பூரன் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். உத்திரன் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். விருச்சிக ராசிக்காரர்களே, நாளை வாழ்க்கை துணைவுடன் சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பதில் சிறிது கால தாமதம் உண்டாகும். மேலும் ஆடம்பர பொருட்களின் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும். நாளை அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். மேலும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் புதிய முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் ஏற்படும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். மேலும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள். அனுசர நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். தனுசு ராசிக்காரர்களே, நாளை குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் அபிவிருத்திக்கான எண்ணங்கள் மேம்படும். மேலும் சுப காரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். நாளை உடன் பிறந்தவர்களின் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். மேலும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயர்விற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மேலும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பூரண நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு உண்டாகும். கும்பராசிக்காரர்களே, நாளை செய்கின்ற முயற்சிகளின் மூலம் முன்னேற்றமான தருணங்கள் உண்டாகும். குழந்தைகளின் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். மேலும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். நாளை உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். மேலும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பொதுவாகவே கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். இதனால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். மேலும் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட இலக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம்.
மேலும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். புரட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். நாளை அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய 6 ராசிகளை பற்றி பார்த்தோம். மற்ற ராசிகளை பற்றியும் பார்க்கலாங்க. ரிஷப ராசிக்காரர்களே, நாளை உத்தியோகத்தில் உடல் இருப்பவிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். மேலும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று விழிப்புணர்வு வேண்டும். அதாவது இந்த காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் எந்த செயலையும் சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். நாளை வாகனம் தொடர்பான பயணங்களில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். மேலும் கடன் சார்ந்த இன்னல்கள் குறையும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மேலும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். ரோகி நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான நாள். மிருக சேர்த்தக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கடகராசிக்காரர்களே, நாளை உறவுகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். மேலும் வியாபாரம் தொடர்பான பணியில் உள்ள நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள். நாளை புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். மேலும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் மேம்படும். நாளை வாக்குவன்மையின் மூலம் காரிய சித்தி உண்டாகும். மேலும் கல்வி தொடர்பான ஆலோசனைகள் தெளிவை ஏற்படுத்தும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட செவ்வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மேலும் புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். கன்னிராசிக்காரர்களே, நாளை தன வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உண்டாகும். எதிர்பாராத செலவுகளின் மூலம் நெருக்கடியான சூழல்கள் ஏற்படும். மேலும் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். நாளை மனதில் அஞ்ஞான சிந்தனைகள் மேம்படும். மேலும் இயந்திரம் தொடர்பான பணியில் இருப்பவர்கள் சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டும். மேலும் வர்த்தகம் தொடர்பான முதல்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும். நாளை வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து பெயர்கள் ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும். பொதுவாகவே ஆடம்பர செலவுகளை குறைத்து தேவையான செலவுகளை மட்டும் செய்ய வேண்டும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மேலும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாள். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டும். துலாம் ராசிக்காரர்களே, நாளை எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். கொடுக்கல் வாங்கல் இருந்து வந்த இழுப்பறிகள் குறையும். நாளை விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது தொடர்பான ஆர்வம் அதிகரிக்கும். மேலும் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். நாளை நிலுவையில் இருந்து வந்த தன வரவுகள் கிடைக்கும். மேலும் மற்றவரின் செயல்பாடுகள் தலையிடாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் பணியெடுத்து சக பயணம் அனுசரித்து செல்ல வேண்டும். மேலும் மனதில் பட்டதை அப்படியே பேசாமல் இடத்திற்கு ஏற்றவாறு பேச வேண்டும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட தேர்க்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மேலும் சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும். மகர ராசிக்காரர்களே, நாளை வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலைகள் குறையும். குடும்ப பெரியவர்களின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். மேலும் வர்த்தகம் சார்ந்த பணிகளில் சிந்தித்து செயல்பட வேண்டும். நாளை திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் உறவினர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட தேர்க்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மேலும் உத்திராயண நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். ஆவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்க வேண்டும். மீனராசிக்காரர்களே, நாளை உத்தியோகம் தொடர்பான பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வித்தியாசமான சிந்தனைகள் மற்றும் அதை சார்ந்த முயற்சிகளை வெளிப்படுத்தும் பொழுது பேச்சுகளில் நிதானம் வேண்டும். நாளை வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். மேலும் எதிர்பார்த்த மக்கள் தொடர்பான செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். நாளை உங்கள் உடல்நலத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். அதாவது தியானம், யோகா, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி போன்றவற்றை செய்ய வேண்டும். இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். மேலும் புரட்ட பெஞ்சுக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திராட பெஞ்சுக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். ரேவதி பெஞ்சுக்காரர்களுக்கு சாதகமான நாள். நாளை அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய 6 ராசிக்காரர்கள் மேசம், மிதுனம், சிம்மம், விருச்சகம், தனுசு மற்றும் கும்பராசிக்காரர்கள். இவர்களுக்கு நாளை வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். மேலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களிடத்தில் உதவிகள் கிடைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய 4 ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, மகரம் மற்றும் மீன ராசிக்காரர்கள். இவர்கள் நாளை எந்த ஒரு விஷயத்தை செய்யும் முன்பு சிந்தித்து செய்ய வேண்டும். மேலும் வீண் விவாதங்களை தவிர்த்து பெரியவர்கள் ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும். பொதுவாகவே வண்டி வாகனம் செல்லும் போது சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டும்.
மேலும் பண பரிவர்த்தனை போது சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் சற்று கவனமாக இருப்பது அவசியமாகும். நாளைக்கான அசிப்பலங்களை பற்றி பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.